ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரம்யா ஸ்டாலரிங் பேஷன் ஸோ உங்களோட சப்போர்ட்காக ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க நிறைய பேர் என் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரென்னா புதுசாக என் வந்து என் சேனலை பார்த்துருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் என் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எதென்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளவுஸ் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணலாம்ன்றது தாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுபோல் இந்த டிசைனை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கலாம்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸு ஸோ மெயின் க்ளாத்துங்க மெயின் cloth அண்ட் இது வந்து லைனிங் cloth ஸோ பார்க்கலாம் லைனிங் cloth ஸோ பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ்ஸு அண்ட் arm ஹோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு நெக் and ஷோல்டர் ஃபைவ் அண்ட் ஆஃப் அண்ட் chest லூஸ் பார்த்திங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் அதே போல் waist லூஸ் பார்த்திங்கன்னா எயிட் அண்ட் ஆஃப் ஸோ இது போல் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்கு நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஆஃபுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்கு டீப்பு பார்த்திங்கன்னா டென் இன்ச்சஸ் ஸோ அதே போல் இங்கே கூட டூ அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த நெக்கில் வந்து நம்ம பாட் நெக்ன்றது டிசைன் பண்ணலாங்க ஸோ பாருங்கள் நம்ம இன்னைக்கு இந்த ப்ளவுஸில் டிசைன் பார்த்திங்கன்னா பாட் நெக் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க ஸோ இது போல் நெக் வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம பாட் நெக் டிசைன் பண்ணலாம் பாருங்கள் இது போல நம்ம ஃப்ரெஞ்ச் கர் கரெக்டாக வச்சுட்டு ஸோ இந்த பாதியிலேருந்து இங்கே இருந்து அடித்து இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க பிறகு அத்தவ நம்ம இது போல் மாற்றி இப்படி நீங்கள் பார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த கருவன்றது நீட்டாக வந்துருங்க ஸோ பார்ட் ஷேப் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஒரு கேன்வாஸ் கேன்வாஸ் பேப்பர் வச்சு நம்ம இப்போவே இந்த டிசைன்வை கேன்வாஸில் வந்து நம்ம அது போலவே ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன் இன்ச் கேப்பில் நம்ம இந்த ஷேப்பை அப்படியே அவுட்லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க ஸோ இது போல் நம்ம இந்த கேன்வாஸ் பேப்பரை அந்த மார்க்கிங்கை பார்ட் ஷேப் மார்க்கிங்கில் வச்சு ஐரன் பண்ணிட்டோம்னா இது போல் செட் ஆகிடுங்க இப்போ ஃப்ரண்ட் மெயின் ப்ளவுஸோட நம்ம நெக்கு வந்து வச்சு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ பொசிஷனில் வச்சுட்டு பின்ஸு இந்த பின்ஸை வந்து நம்ம கரெக்டாக பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடா ஆகாத ஸோ நீங்கள் அங்கங்கே பின்ஸ் பண்ணிக்கி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தைக்கும்போது இந்த ஷேப் பண்ணுறது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இது போல் நம்ம பின்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இது மேலே ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிடலாம் இப்போ இதை சுற்றி நம்ம நாட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸை திருப்பிடணும் ஸோ லைனிங் திருப்பிட்ட பிறகு நம்ம இது சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது போல் ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்துக்கலாம் நம்ம ரோஸ் கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் இது போல் ரெண்டு ஸ்ட்ரைட்டான டூ இன்ச்சஸில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கீழே ஒரு கலராக மேலே ஒரு கலராக வச்சு நம்ம இங்கே ஒரு கால் இன்ச்சில் போத் சைட்ஸில் இது மாதிரி கால் இன்ச் அளவு ரெண்டு பக்கமாக இது போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இத்தவை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னா நம்ம இத்தவை ரிவர்ஸ் பண்ணுறோம் ஸோ போல் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை வந்து டூ கலர்ஸாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டூ கலர்ஸில் இப்படி வச்சுக்கோங்க ஈக்குவலாக பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டூ கலர்ஸாக சமமாக வச்சுட்டு இந்த மிடில ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க ஸோ இது மாதிரி நம்ம டபுள் கலர்வை ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்லா நீட்டாக பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணிங்கன்னா இது போல் உங்களுக்கு டபுள் கலர் வரங்க ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸோ பாருங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஃப்ரில்ஸாக வச்சு தச்சுட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைனை ரெடி பண்ணி வச்சுக்கிணுங்க இப்போ நம்ம பேக் நெக்குக்கு ஃபஸ்ட்டு பேக் நெக் எடுத்துட்டு இந்த அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க ஸோ பார்த்திங்கன்னா இது போல் நம்ம ப்ளவுஸை வந்து நீட்டாக சைடெல்லாம் நம்ம தச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது போல் பே இடுப்புப்பட்டியும் டாட்ஸு எல்லாம் முடிச்சுட்டு இது போல் நம்ம பேக் பீஸை நல்லா நீட்டாக ரெடி பண்ணிக்கணுங்க ஸோ பேக் பார்ட் நல்லா ரெடி ஆகிட்ட பேருக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ லேஸ் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு லேஸ்ன்றது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவுட்லைனில் பாருங்கள் இது போல லேஸ் வச்சு நம்ம நீட்டா தச்சுக்கணுங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி இருந்து இந்த டிசைன்வை வச்சு விட்டுட்டு நம்ம இந்த அவுட்லைன்ல இப்படியே தச்சுட்டு வரணும் ஸோ இது போல் நம்ம சுற்றி டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணுங்க இப்போ இது போலவே நம்ம அவுட் சைடு இந்த பக்கம் கூட நம்ம லேஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வச்சு ரெண்டு பக்கம் லேஸ் வச்சு முடிச்சாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம மணி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது போல் ஃப்ளவரு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க அண்டு அதுக்கு ஜாயிண்ட்டாக நம்ம இது இதுபோல் ஒரு லேக்டின்னு ரெ ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஸோ இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணிக்கிறோன்றது நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஃப்ளவரோட டிசைன் வேணுமன்னா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து ரொம்ப அட்டாச் பண்ணிக்கலாங்க ஸோ போல் நம்ம ஃப்ளவர் வித் இந்த லேட்டினால் ஃப்ளவரை வச்சு நம்ம நீட்டாக டிசைன் பண்ணிக்கணுங்க இப்போ இதை வந்து நம்ம மிடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவரை வந்து நீட்டாக டிசைன் பண்ணி செட் பண்ணியாச்சுங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிங்களோட இன்னும் டிசைன் பண்ணலாம் ஸோ இது போல் நம்ம எல்லாமே மணியோட ஸ்டிச் பண்ணிட்டு வரணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் மொத்த டிசைன் முடிச்சாச்சுங்க ஸோ ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் பேக் டிசைன் நீட்டாக இது போல் தாங்க ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் என்னோட டிசைன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் யாரும் புதுசாக வந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் అండ్ వీడియో ఉండి పిరిచి పిడిచిరుచినా ప్లీస్ లైక్ పన్ను సబ్స్క్రైబ్ అదే అదేపోల్ షేర్ పన్ను సో ఏదైనా డౌట్స్ అందో కమెంట్ పను డిజైన్ పిడిచిందో కమెంట్ పను సో థాంక్యూ సో మచ్ ఫర్ ఆల్ ఆఫ్ యువర్ సపోర్ట్ ఫ్రెండ్స్ థాంక్యూ